உள்துறை செயலாளர் ரமுதாவை லியோ போட வழக்கறிஞர் குழு சந்திக்க தலைமைச் செயலகம் வந்திருந்திருக்கின்றனர். நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜய் நடிப்பில் உருவாக்கியுள்ள லியோ படம் வருகிற 19ஆம் தேதி வெளியாகியுள்ள நிலையில் இந்த படத்திற்கான சிறப்பு காட்சியை காலை 4 மணிக்கு ஒளிபரப்ப அனுமதி வழங்குமாறு படக்குழுவினர் நீதிமன்றம் சென்றிருந்தனர். ஆனால் இந்த வழக்கினை விசாரித்த நீதிபதி காலை 4 மணிக்கு அனுமதி வழங்க முடியாது என கூறியிருந்த நிலையில் உள்துறை செயலாளர் ரமுதாவை லியோ பட வழக்கறிஞர் குழு சந்திக்க தலைமைச் செயலகம் வந்திருந்திருக்கின்றனர். தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, இந்த சந்திப்பானது எதற்காக, என்ன காரணத்திற்காக சந்திக்கிறார்கள் கூடுதல் விவரங்கள்? லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்துள்ள லியோ படம் வந்து வருகின்ற 19ஆம் தேதி வெளியிட இருக்கிறது. இந்த நிலையில் 19ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையிலும் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 5 காட்சிகள் மட்டுமே திரையிடலாம் எனவும், காலை 9 மணி முதல் நள்ளிரவு 1:30 வரையிலும் இந்த காட்சிகள் மட்டுமே திரையிட வேண்டும் என்று ஏற்கனவே தமிழக அரசார்கள் தெரிவித்திருந்தது. காலை 4 மணி காட்சிக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று படக்குழுவினர்கள் கேட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இன்று உயர்நீதிமன்றம் சார்பாக 4 மணி காட்சிகள் வந்து வெளியிட முடியாது என்று தெரிவித்திருந்தார்கள். மேலும் 7 மணி காட்சிகளுக்காவது அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்திருந்த நிலையில் தமிழக அரசு அனுமதி கொடுத்தால் இதற்கு வந்து 7 மணி காட்சி வந்து வெளியிடலாம் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் அந்த கோரிக்கை மனுவினை கொடுப்பதற்காக தற்பொழுது லியோ பட குழுவினர்கள் தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக லியோ பட தயாரிப்பாளர்கள் சங்க வழக்கறிஞர்கள் உள்துறை செயலாளர் அமுதாவை நேரில் சந்தித்து கடிதத்தை கொடுக்க இருக்கிறார்கள். வேலு கார்த்திகேயன் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் தற்பொழுது வந்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் காலை 9 மணி காட்சிகளுக்கு மட்டுமே தமிழக அரசு அனுமதி அளித்திருக்கக்கூடிய நிலையில் 7 மணி காட்சிக்காவது அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவுடன் வந்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கைக்கு பிறகாக அவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள், 7 மணி காட்சிக்கு அனுமதி கொடுக்கப்படுவார்களா அல்லது 9 மணி காட்சிகளுக்கு தான் அனுமதி கொடுக்கப்படுவார்களா என்பது தொடர்பான முழு விவரங்கள் தெரிய வரும். 4 மணி காட்சிகளுக்கு அனுமதி கொடுக்காத நிலையில் 7 மணி காட்சிகளுக்காக அனுமதி கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா.